இன்னைக்கு நம்ம வந்து இங்கே ஏலகிரிய இங்கே இருக்கிற ஒரு நல்ல ஒரு பகுதியை வந்து ஒரு எக்கோ கேம்பிக் சைட்டு கொண்டு வர போகிறோம். தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை சுற்றுலா வளர்ச்சி கழகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் அந்த இடத்த போய் பார்வையிட்டு வந்தோம். அந்த 6 ஏக்கர் இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் வந்து ஒரு 3 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ கேம்பிங், அதாவது டென்ட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறோம். அது வந்து கிளாம்பிங் சொல்லுவாங்க, அது வந்து லக்ஸுரி டென்ஸ். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஹோட்டலில் வந்து தங்கும் போது எப்படி தேவையான வசதிகள், நம்ம பெட்டு டாய்லெட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே அந்த டென்ட்லேயே இருக்கும். இப்போ இருக்கிற மக்கள் வந்து அந்த எப்பயும் எல்லா இடத்துக்கும் போய் இந்த ஹோட்டலில் தங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து ஒரு விரும்புகிறாங்க மக்கள் வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வந்து ஒரு நல்ல வியூ இருக்கிற இடத்துல அங்கேருந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே இயற்கையோட ஒன்றி இணைஞ்சு ஒரு ஒரு நாள் இரு நாள் நம்ம கழிக்கணுங்கிறதுக்காக இந்த எக்கோ கேம்பிங் சைட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நோக்கத்தில் தான் இதை வந்து நம்ம சுற்றுலாத்துறை கொண்டு வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 3 கோடி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டென்ஸ் வந்து அந்த 6 ஏக்கர் இடத்துல போடுறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதே காம்பவுண்ட்குள்ளேயே பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வந்து கொண்டு வர இருக்கிறோம். வெவ்வேறு சாகச சுற்றுலாக்கள் அங்கே வந்து ஒரே காம்பவுண்டில் கொண்டு வர போகிறோம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த டென்ட்டில் தங்கிட்டு ஒரு 3 ஏக்கர் அந்த டென்ட்லேயும் மீதி 3 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்காக வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கொண்டு வர இருக்கிறோம். அதுக்கான விதிமுறைகளை நம்ம வந்து கடந்த செப்டம்பர் மாதம் சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்கிறோம். இந்த இதுக்கான அரசாணை வாங்கியிருக்கிறோம், இதுக்கான பூமி பூஜை இன்றைக்கி போட்டிருக்கிறோம். நானும் சரி, நம்ம சுற்றுலா வளர்ச்சி இயக்குனராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவராஜ் உட்பட எல்லோரும் இங்கேருந்து இன்றைக்கி இந்த பூமி பூஜையை போட்டு இன்றைக்கி இந்த பணியை இன்றைக்கி துவங்கியிருக்கிறோம். சார், வேறு என்ன சார் இங்கே திட்டம் வரப்போகுது சார்? இதை தவிர்த்து இதுதான் முக்கியமான திட்டம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுற்றுலாத்துறை வரலாற்றுலேயும் முதல் முறையாக மாநில முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்து இதை ஏலகிரியை கண்டறிஞ்சு இங்கே இருக்கிற ஏற்கனவே ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமானால நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போவது உண்டு அப்படிங்கிறத கருதி இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டடி பண்ணி இங்கே சாத்தியக்கூறுகள்லாம் பார்த்துட்டு இந்த இடத்த வந்து தேர்வு செய்து இப்போ வந்து இதை கொண்டு வந்தால் இது ஒரு புதுமையான திட்டம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்கள் நம்ம ஏலகிரியில் சுற்றுலா பயணிகள் வேறு எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சு நாங்கள் அந்த பார்க்கு, போட்டிங் மற்றும் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்தோம். வேறு ஃப்யூச்சரில் நம்ம என்ன இது கொண்டு வர முடியுமோ நம்ம சாத்தியக்கூறுகள்லாம் ஆராய்ச்சி நம்ம பார்க்கலாம். பல மாநிலங்கள்ல இருந்து ஏலகிரி மலைக்கு வராங்க சார். இன்னும் வந்து நிறைய விபத்துகள் நடக்குது மலைக்கு வரும்போது, அது சாலை ஏதாவது விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நடவடிக்கை இருக்குங்களா பொதுமக்கள் கோரிக்கை? அது வந்து எங்க எந்த இடத்துல நீங்க மலைக்கு வரக்கூடிய மலைக்கு வர இடத்துல வந்து நேரோ ரொம்ப குறுகிய சாலையா இருக்கா? சரி, அது நம்ம கவனத்துக்கு எடுத்து சென்று நான் அந்த துறை அமைச்சர்கிட்ட பேசி என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்கறேன். அந்த இடத்துல சாலைகள் வந்து குண்டு குழியுமா இருக்கு சார், அதை பத்தி அது நான் கண்டிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் அந்த துறை அமைச்சர்கிட்டையும் கொண்டு வந்து அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க முடியுமோ நான் கொண்டு போகிறேன். சார், இப்போ இந்த சுற்றுலாத்தலத்தில் வந்து இதோட சிறப்பே இந்த தட்பவெட்ப நிலை தான் சார். இப்போ வந்து நிறைய பில்டிங்ஸ் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால அதோட இயல்பே மாறி அந்த பழைய சூழ்நிலை இல்லைன்னு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ரொம்பவே வந்து கிளைமேட்டில் அதுக்கான அந்த பர்மிஷன் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கராறு காட்டுவீங்களா? அந்த பில்டிங்ஸ் எல்லாம் புதுசாக ரெசார்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, பட் அது நெறிமுறைகளை விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தானே அவங்க கட்டுறாங்க. பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சுற்றுலாத்தலமும் இப்போ வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நீங்கள் ஏற்காடு எடுத்துங்க, ஊட்டி எடுத்துங்க, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. மக்களும் அந்த சுற்றுலா இடங்களை சார்ந்து போக நிலையில் தான் இருக்கிறாங்க. நம்ம அது என்னன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அது ஒரு இடத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு இயற்கையை நம்ம மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் அதனால் சில இன்னல்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான லிமிடேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம கலந்து பேசிட்டு. தமிழக ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ள வீரணமலை என்ற பகுதி சுற்றுலாத்தலமாக்கணும்னு சொல்லிட்டு பல தடவை கோரிக்கை வச்சுருக்கோம். சரி, அந்த இடத்த ஆய்வு பண்ணுறீங்களா? ஒன்றும் பண்ணல, நான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கருத்து எடுத்துக்கொண்டு ஃப்யூச்சரில் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். சார், இங்கே நீர்வீழ்ச்சி இருக்குது சார், பராமரிப்பு இல்லாமல் ஒரு 2 இடத்துல இருக்குது, அது எதாவது கொண்டு வர பார்க்கணும். இதையும் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் கண்டிப்பாக. வெவ்வேறு சுற்றுலா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. இப்போ அதை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பிளானில் ஒரு 1000-1500 மேலே இடங்கள் இருக்குது. அதில் ஒரு 300 இடங்களை நாங்கள் வந்து தேர்வு செஞ்சு அதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் ஒரு 10-15 இடத்தை வருடம் எடுத்து அதுக்கு வந்து
அரசுக்கிட்ட நிதி வாங்கி நம்ம பண்ணுறோம். அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 புது இடங்கள் வரப்போகுது. இது வந்து ஒரு புதுமையான ஒரு முயற்சி. நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் இது வந்து சுற்றுலாத்துறை வரலாற்றில் முதல் முறையாக இதற்கு ஒப்புதல் அளித்து இதுக்காக நிதியும் வழங்கியிருக்கிறார். நல்ல வருங்காலத்தில் கண்டிப்பாக புது புது இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் புதுசாகவும் பராமரிக்கப்படும். புது விதமான சுற்றுலா அனுபவங்களை சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்குற ஒரு நல்ல முயற்சியாக இது இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு சுற்றுலாத்துறை சார்பில் எவ்வளோ நிதி உதவி? அதான் இது இப்போதைக்கு ஒவ்வொரு சைட்டு தான், இப்போ ஏலகிரி தான், இப்போதைக்கு ஏலகிரி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாதுக்கும், எங்களோட நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலைக்கும், இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல நம்ம கொடுத்துருவோம். இது இல்லாமல் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பிறப்பன் வலை செய்யும். இது இல்லாமல் ஏரிகள், இப்போ கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா சித்தாரா இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், குண்டாரணையாக இருக்கட்டும், இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கொளவாய் ஏரி, பூண்டி, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிதி வாங்கி அங்கே புது புது படகு குழாம்கள்லாம் நம்ம கொண்டு வரக்கிறோம். இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னு நான் சொன்னது வந்து கூட வந்து நம்ம பிபிபி மோடு சொல்லுவோம், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அவங்க கூட சேர்ந்து இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடி விதிமுறைகளே இல்லாத இந்த காலம் போய் இன்றைக்கி முதல் முறையாக சுற்றுலாத்துறை வந்து எல்லா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்கும், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஆரம்பிப்பாங்க, அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அங்கங்கே காவல்துறை, அங்கங்கே டிஎஃப்ஓ, இது மாதிரி பெர்மிஷன் கேட்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு அது அவங்களுக்கும் ஒரு பெரிய இன்னலாக கொடுக்கும். ஆனால் இப்போ வந்து சுற்றுலாத்துறை அரசே முன் வந்து இதற்கு வந்து விதிமுறைகளை வெளியிட்டுருக்கோம். அதனால் இது இன்னமும் சுற்றுலா சார்ந்து இருக்கிற அந்த சாகச சுற்றுலா பண்ணும் நபர்களுக்கு இதை ஊக்கப்படுத்தும். இன்னும் அவங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இன்னும் நல்லபடி சுற்றுலா வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நம்புகிறோம். சார், இந்த பூங்காக்களில் வந்து நுழைவு கட்டணம்லாம் அதிகமாக வாங்குறாங்க, இது வந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க, நீங்கள் இதை பற்றி எவ்வளோ இருக்கு சார்? இல்லை சார், அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. போதும் குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ. சாமி அப்படியே ஒவ்வொரு கல்ல எடுங்க, நிதியே வர்றது எங்கிட்ட ஒண்ணு தெரியாது.
காக்கா நானா அண்ணா சேர்மன்கா விட்டு ஒரு நிமிஷம் ஓகே அப்படியே